நாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 20:15-17 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு பேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றார். அடுத்த வசனம் பாருங்க. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடைய உடன்படிக்கை பண்ணி தாவீதனுடைய சத்துருக்களின் கையில் கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஹலலோயா. தாவீதை குறித்து யோனத்தானை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். தாவீதுக்கு நல்ல ஒரு நண்பனாய் யோனத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அதே போல தான் இன்றைக்கும் உங்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை, தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை, உங்களை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை, உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய வருங்காலத்தை அறிந்த நல்ல உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. யோனத்தானுக்கு நல்லா தெரியும் தாவீது ஜெயம் எடுக்க போகிறாரு. தாவீது பின்னாட்களில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை நினைவு கூற வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். அந்த உடன்படிக்கையில் தாவீதும் உண்மையாக இருக்கிறாரு. யோனத்தானுடைய மகனாகிருந்த மேவி போசேத்தை தாவீது தன்னுடைய டைனிங் டேபிளை உட்கார வைத்து போஷித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, யோனத்தானுடைய ஸ்தானத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். தாவீது உடைக்கப்பட்ட நாட்களில் யோனத்தானை வைத்து தாவீதுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு டைரக்ஷனை கொடுத்தாரோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்து சவுலின் கண்களுக்கு உங்களை விலக்கி காப்பதற்கு டைரக்ஷனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள வருகிறவராக இருக்கிறார் என்றால், வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் உனக்குள்ள கண்மலையாக இருப்பேன், கற்பாறையாக இருப்பேன், கழுகின் சட்டையை போல இருப்பேன். கண்மலை என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பு, இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சவுலின் ஆவிகளுக்கு, சத்ருவின் கிரியைகளுக்கு நாம் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிப்பை காத்து கொள்ளணும். கற்பாறையில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கற்பாறையாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர், அவர் உணர்வுள்ளவர், அவரை காயப்படுத்தாமல் அவருடைய அன்பிலே நாம் மகிழத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, கழுகின் சட்டை என்று சொல்லும் பொழுது இப்படி கழுகு வந்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகுமோ அதே போல கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பிடுவார். வசனத்தை அனுப்பி ஆகாயத்து பறவைகளுக்கு, அதாவது ஆகாயத்தில் சுற்றி வருகிற பொல்லாத ஆவிகளுக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு யோனத்தானை கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிநேகிக்கிறவராக இருக்கிறாரு. நமக்குள்ள கண்மலையாக, கற்பாறையாக, கழுகின் சட்டையாக இந்த நாள் முழுவதுமாய் உங்களோடு கூட இருந்து தேவன் உங்களை சகல தீமைக்கு தப்பு வைத்து காப்பாற்றுவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எழுந்துருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் தேவன் எங்களை வைத்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. டெக்கினோடு கூட இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த மேலான அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து இவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்டு டே. இந்த வேதாகமத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதில் எந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுக்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தை கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே உரிமை பாராட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுங்க சுவாமி என்று கேளுங்கள். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நீங்கள் கேட்கும் பொழுது கொடுப்பார். ஒரு சில சமயங்களே அவரே இந்த வாக்குத்தத்தம் உனக்கு உண்டாகிறது என்று சொல்வார். ராஜாதி ராஜாவுடைய வாக்குத்தத்தம் வருகிறது என்றால் அதோடு அதனுடைய அதிகாரம் வருகிறது.